யாரு? என்ன தெரியல? நான் தான் மதுரை முனி. முனியா? நீங்க பிரியாணி? சி, பிரியா பிரியாணியும் இல்ல, பரோட்டாவும் இல்ல. இப்ப என் உடம்புல ஒரிஜினல் மதுரை முனியாண்டி ஸ்பிரிட் ஏறிடுச்சு. எது வேணும்னாலும் ஏறட்டும். அத்தா, மலை ஏறத விட்டுவிட்டு இப்படி ஏ மேல? சூரா, என் பக்த மேல கை வைக்க பாக்குறியாமே. கை வைக்கிறதா? அத்தா, அப்படின்னா என்ன அர்த்தம்? மை காட், கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கியாமே. தப்புங்களா? தப்பு இல்ல. யோ ஃபூல், அவளுக்கு கல்யாணமே கிடையாது. ஐயோ, எங்க அம்மா, டே சூரா, ஊருக்கு திரும்பி வரும்போது மருமகளை ஒரு குழந்தையோட தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிடுச்சுங்களே. உனக்கு குழந்தைதான் கிடைக்கும், பொண்டாட்டி கிடைக்க மாட்டா. ஆசைப்பட்ட உன்னை ஒரு ஆணி அடிச்சு என் மரத்துல கோட் ஸ்டாண்ட்ல துணி தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரத, புரியுதா? புரிஞ்சதுங்க முனி. என்ன கொஞ்சம் தனியா விட விடுற? நாளை காலையில எழுந்ததும் முத வேலையா நீ என்ன செய்யற தெரியுமா? தெரியுங்க. என்ன? வேப்பங்குச்சி உடிச்சு பல்ல விளக்கி நீராகாரம் குடிக்கணுங்க. ஐயோ, நீ நீராகாரம் குடிக்க போறதில்ல, நீர் எனக்கு ஆகாரம் அத்தா ஆக போற. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. நல்லா விளைச்சது முனி. ஸ்டூபிட், உன் கண்ணாடி எப்படி என் கால் கிட்ட வந்துச்சு? ராத்திரி ஏதோ டோக்கன் விழுகிற சத்த மாதிரி கேட்டுச்சு. ஐயோ, தேடி பார்த்தேன். ஆமா ஆமா, பேங்க் மேனேஜருக்கு எப்ப பார்த்தாலும் டோக்கன் மேல ஞாபகம் தான். என் கழுத்துக்கு காதுக்கு ஏதாவது வாங்கி மாட்டணுமேனு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்க? என்ன இப்படி சொல்லிட்ட? பேங்க்ல கவுண்டர் மூடினாலும் திறந்தாலும் ஓ ஞாபகம் தான். அதனாலதான் இந்த வயசுக்கு அப்புறமும் நான் ஒன்ன வச்சிருக்கேன். சாரி சாரி, நீ தான் என்ன வச்சிருக்க? யோ, நல்லா கேட்டுக்கோ, உன் வயசுக்கும் என் வயசுக்கும் பேலன்ஸ் ஆகாது. உன்னோட பேங்க் பேலன்ஸுக்கும் என்னுடைய பியூட்டிக்கும் தான் பேலன்ஸ் ஆகும். சீக்கிரமா பேங்க காலி பண்ணு, அப்பதான் உன்னோடனா ஜாலியா. கனகா பேங்க் ஒரு சவியா இருந்தா காலி பண்ணிடுவேன். ரெண்டு சவியில வச்சிருக்கானுங்க போலம் பாத டாலிங். ரெண்டாவது சாவிய எப்படியாவது கண்டுபிடி, இல்லனா உன்னை விட வயசானவங்க பல பேர் எனக்காக கியூல காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? போமா, போய் குழாயிடல நின்னு குளிச்சுட்டு நல்லா திங்க் பண்ணு. ஆமா, குளிக்கிறது மாதிரி என்ன நடந்துச்சு? போத்திக்கிட்டு போத்திக்கிட்டு படுத்து போர்வை கிழிஞ்சே போச்சு. பேங்கத்தான் முழுகடிக்க முடியல, நானாவது தலை முழுகிறேன். What a beautiful guy. என் பூட்டிக்கு இவன் தான் சரியான பேலன்ஸா இருப்பா. ரேகி ரேகி, நான் கிளம்பட்டுமா? இன்னும் போய் தொலைலையா? என்ன பாக்கி? வழக்கமா நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கொடுப்பேன், அது ஒண்ணுதான் பாக்கி. இதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல, சீக்கிரமா கொடுத்துட்டு போய் தொலை. செருப்பு போடும் போடும். சூரா, பட்டணத்துக்காரங்களுக்கு 10 மணிக்கு தானே பொழுது விடியும், முழிச்சுக்கிட்டது சொல்லிட்டு போகலாம்னு தான். நல்லா கொட்டிக்கிட்டு மூட்டை கட்டுற வேலைய பாரு, மூஞ்சியும் முகரே. முனி, முன்னால போனி. மாமா,
மாமி முடி வெட்ட போறாங்களா? முடி வெட்டலடா முண்டா, டிஃபனை வெட்டிக்கிட்டு இருக்கா. இது உடம்புல உரமில்லாதவங்க செய்யற வேலை. பாத்தியாயா, என் மக கூட உட்கார்ந்து திங்க கூட நாகரிகம் தெரியல, முறை மட்டும் சொல்லி வர வச்சிட்டாக்கும். நாகரிகம் டைனிங் ரூம்ல திங்கறதுலயும் பாத்ரூம்ல போறதுலயும் மட்டும் இல்லடி. அத்த எப்படி மூளை எவ்வளவு வசதியா இருக்கு. பாத்தியாடி, நாகரிகத்துக்கே ஒரு புது ரூட் போட்டுட்டான். எவ்வளவு சுழுவா சொருகி எடுத்து சாப்பிட்டுட்டான். சங்கு சக்கரத்தோட சாணி இந்த உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கி முடிங்கின மாதிரி. கர்மம் கர்மம், உலகத்தை முழுங்க இல்ல, என்ன மாமா வந்திருக்கான். ஐயா மாமா, வண்டி ஊதுது. மம்முட்டி, வண்டி ஊதல, அழைக்குது. பிரியா உனக்கு ஊரை சுத்தி காட்ட போறா, அப்படியே அவளை சுத்திக்க. மாமா, வண்டியில முன்னால கும்பிக்கவா பின்னால கும்பிக்கவா? குண்டோ வர பையன் தானே, முன்னாலே போய் குந்திக்க. யாரு? நான்தா. நீயா? இன்டெலிஜென்ட் கேர்ள். எந்த சத்தத்தை எவன் கேட்டா எழுந்திருப்பான்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. வயசுக்கு ஏத்த சவுண்ட். ஆமா, வெறும் சவுண்டே கேட்டுக்கிட்டு. நான் சொன்னது மண்டியில ஏறலையா? ஏறலையா? நான் கவுந்துகிட்டு யோசிக்கிறதே அடுத்தவனை கவுக்கறதுக்கு தானே. நைட்டு பூரா நம்ம பட்டாளமே தேடி பார்த்துச்சு, அந்த குடிமைக்கார பைய என் கையில சிக்கலையே. சும்மா ஏன் தொட்டு தொட்டு பேசுற? சத்தம் போட்டு பேசாத, குடிமை குறுக்கா மாதிரி கூடவே வந்திருக்கான். அடியாத்தி இருதுக்கு வச்சிருக்காங்க. வண்டி ஓடாட்டி மாடு கட்டி ஓட்டுறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஐயோ ஐயோ, ஆளாவ அவனை பாரு, ஆளும் குடிமையும் நடமாடும் டிவி ஏரியல் மாதிரி தலையில நட்டு வச்சிருக்கான். இந்த பயலுக்கு வளர்ந்த மாதிரியா இருக்கு குடிமை. ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சிருக்கான். கமெண்ட் அடிச்சது போதும், டீப்பா திங்க் பண்ணு. டீப்பா? டீப்பா திங்க் பண்ணோன்னதான் ஐடியா வந்துருச்சு. ஆழமான ஐடியா, அழுத்தமான இவனை அமைக்கி தான் விரட்டணும். வாட் நான்சென்ஸ் ஆழம், ஏன் இப்படி தண்ணி போட்டு உளறிட்டு இருக்க? தண்ணில தான் அவனை தண்ணி காட்டணும். என்ன சொல்றேன்? ஓகே, ப்ராமிஸ். The promise came is காக்கிலோ கற்பூரம் குடிமை தேங்காய், இது மேல எல்லாம் என்ன நம்பிக்கை இல்ல. ஒரு பேக் ஸ்காட்ச், ஒரு போதை மாத்திரை, தட்ஸ் ஆல். அப்புறம் நம்ம பாதை கடல் மோசஸுக்கு பிரிஞ்சு வழி விட்ட மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கும். தோத்து போய் ஓடாது, சிலுத்துக்கிட்டு நிக்குமடி, சிந்துகளை பாடுமடி. சேலை கட்டும் பொண்ணுகிட்ட
ஆலவட்டம் பொடுமடி அடியேய் பொண்டுகளா பாடத்தண்டுகளா என் சங்கதியில் கைய பச்ச மண்டுகளா வண்டுகளா கடல் நண்டுகளா நான் கொய்யாத ரோசா செண்டுகளா பொண்டுகளா பாடத்தண்டுகளா என் சங்கதியில் கைய பச்ச மண்டுகளா மண்டுகளா ஆத்தா உங்க பட்டணந்தா வந்து பார்த்தா ரொம்ப லட்சணந்தா மரியாதே கிடையாதே மன நல்ல மூட்டையில கட்டணந்தா அடி ஆத்தா உங்க பட்டணந்தா வந்து பார்த்தா ரொம்ப லட்சணந்தா மரியாதே கிடையாதே மன நல்ல மூட்டையில கட்டணந்தா இங்கு அணுடுதா பொண்ணு தொட்டாடுது அச்சநாணங்களை அது விட்டாடுது பொண்டுகளா வாழத்தண்டுகளா என் சங்கதியில் கைய வச்ச மண்டுகளா வண்டுகளா கடல் நண்டுகளா நான் கொய்யாத ரோசா செண்டுகளா பொண்டுகளா வாழத்தண்டுகளா என் சங்கதியில் கைய வச்ச மண்டுகளா அடியே மண்டுகளா ரம்பா ரம்பா ஓ ரம்பா 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 ஓ ரம்பா ரம்பா ஓ ரம்பா ரம்பா ஓ ரம்பா 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 பாசா கொண்ட கஸ்தூரியே வந்து கேளு நம்ம கச்சேரியே சிணுங்காதே செலுக்காதே வாய் கொடுத்து வம்பிழுக்கும் சிங்காரி நல்ல வாசா கொண்ட கஸ்தூரியே வந்து கேளு நம்ம கச்சேரியே சிணுங்காதே செலுக்காதே வாய் கொடுத்து வம்பிழுக்கும் சிங்காரியே அடி நம் போடுவே நல்ல டப்பாங்குத்து போட்டி வேணாமடி சும்மா வாய பொத்து பொண்டுகளா வாழத்தண்டுகளா என் சங்கதியில் தொய வச்ச மண்டுகளா வண்டுகளா கடல் நண்டுகளா நான் கொய்யாத ரோசா செண்டுகளா ஏன் அடிக்கிறீங்க பிரியா பிரியா? ஐயோ என்ன ஒண்டியா விட்டுட்டுல போயிருச்சு. பிளடி கண்ட்ரி ப்ரோட். என்ன சொல்றீங்க? சொல்றத புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க. அடிக்க அடிக்க விழுறோன்னு சிரிக்காதீங்க, தப்ப சொல்லுங்க. இனிமே வாய் பேச போறதில்ல, கைதான் பேச போகுது. அப்போ இது ஏறு பிடிச்ச கை, ஏத்துனா இறங்காது.
ஐயோ என்ன எங்க அடிக்க கொடராட்டின மாதிரி கவுந்துட்டியே அண்ணே எப்பவும் எதிராளிகளை எழுச்சவானே நினைக்க கூடாது ஆம்பிட்டுட்டேன் சொல்லிவிட்டேன் போங்க போங்க குடிக்கிறவங்களே சிரமம் கொடுத்ததுக்கு மன்னிக்கணும் நல்லா குடிங்க கேட்கவா போறீங்க ஆனா அடி வாங்குற அளவுக்கு குடிக்காதீங்க ஒரு குடிமைக்கார பயகிட்ட உதவ வாங்கிட்டு வரீங்க வெக்கமா இல்ல நாங்க ரஜினி கமல் பிரபு விஜயகாந்த் இவங்களோட எல்லாம் குஸ்தி போட்டிருக்கோம் ரீலா சுத்துறீங்க அவ வேற நோட்டு நோட்டாலே அடிச்சாளே இத கேட்டா என்ன சோட்டால் அடிப்பா எங்க அப்பம் பேச்ச கேட்காம சினிமாக்கார பயிலுக்கு சண்டையை நம்பலாம் பாரு என்ன சோட்டால் அடிக்கணும் என்கிட்ட மோதுன ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன் அதுக்கு வழி தெரியாம தான் போறவெல்லாம் மடங்கிட்டு இருக்கு அடப்பாவி உங்கதையும் எங்கதிதானா கவலைப்படாத என்னைய தோல்ல தூக்கிக்கிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு ஒன்னு ரெண்டு வரிசையா எண்ணிக்கிட்டு போ கடை நம்பர் வரவும் நிறுத்திக்கிறேன் அங்கிருந்து 50 மில்லி தான் 50 மீட்டர் தான் என் வங்கடா என் கடை என் பொண்டாட்டி என் வீடுதான் வேணாம் இந்தா ஊத்திக்கிறியா என்ன மாதிரி ஊத்திக்கிட்டா தான் உன திட்டி கரும கரும இங்க ஒரு வேலை ஒழுங்கல்ல வா என்னங்க டாக்டர் கூப்பிடுங்க அவர் உடம்பு என்னமா சுடுது ஏன் உடம்பு உன்னை பார்த்ததுல இருந்து கொதிக்கிறது உனக்கு தெரியலையா அடி செருப்பாள என் ரத்தமே கொதிக்குது பட்டியும் கட்ட மாட்டேங்கிற அசலையும் கட்ட மாட்டேங்கிற இப்ப உன் குடிமே என் கையில எங்க இவருக்கு கொஞ்சம் தனி வெளிச்சா தெளிஞ்சிருவாருங்க அவர் தெளியறதுக்கு முன்னாடி என் தாகத்தை தணிக்க கூடாதா எனக்கு தண்ணியா ஆத்து வெள்ளமா கொண்டு போக போகுது அள்ளி குடிச்சிட்டு உப்பு கறிக்குன்னு சொல்லாத வட்டி மேல வட்டி போடட்டும் குட்டி மேல குட்டி போடட்டும் வாழ்க வட்டி அப்ப நான் படுக்கட்டுமா கவலைப்படாத மொத்தமாவும் சில்லறையாவும் வட்டியுமா தர்ற ஒரே பேங்க் கனரா பேங்க் அது கனகா பேங்க் அது உங்களுடைய பேங்க் எங்களுடைய பேங்க் அது எல்லோருக்கும் பேங்க்